கண்ணியத்துக்குரிய இந்த நினைவேந்தல் நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற இப்பள்ளியினுடைய மற்றும் சேலத்தை சார்ந்த நிர்வாக பெருதகைகளே, கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஆசான் பெருதகைகள் அப்துல் ஹமீத் பாக்கவிகள் அவர்களே, பாக்கியாத்தனுடைய பேராசிரியர் பிறந்தவை காரி ஷாஹிம் அஹமத் அவர்களே, நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியினுடைய ஆசிரிய பிறந்தவைகளே, பல இடங்களில் இருந்து தங்களுடைய மஹல்லாக்களின் ராஜாக்களாக திகழ்கிற கண்ணியத்துக்குரிய கமாலுதீன் ஹசரத் அவர்களுடைய நேசத்தை பெற்ற பாக்கவி சொந்தங்களே, ஹசரத் அவர்கள் 1934 வருடம், ஹசரத் அவர்களுடைய தகப்பனாரும் ஒரு பாக்தவி முஹம்மது கபீர் பாக்தவி, அவர்களுடைய மகனார்தான் கமாலுதீன் ஹசரத் அவர்கள். 21/9/1934 சித்தையின் கோட்டையில் பிறந்தவர்கள். ஹசரத் அவர்களுடைய 3.5 வயது நிரப்பு பெற்றிருக்கிற போது ஹசரத் அவர்கள் தங்களுடைய தாயார் முஹம்மதா அவர்களை இழக்கிறார்கள். இந்நாளில் ஹசரத் அவர்களுடைய 5 வயதில் 1939 ஹசரத் அவர்களுடைய தகப்பனார் முகமது கபீர் பாக்கவி அவர்கள் முகமது நாச்சியார் அம்மார் அவர்களை மறுமணம் செய்து கொள்கிறார்கள். பிறகு அங்கிருந்து மங்களக்குடிக்கு வந்து அங்கு 10 வருட காலங்கள் இமாமத் பணியில் இருக்கிறார்கள். மங்களக்குடியில் 10 வருட காலங்கள் இமாமத் பணியில் இருக்கும் போதுதான் ஹசரத் அவர்கள் அங்கே தங்களுடைய படிப்பை துவங்கி 9 வகுப்பு வரை கமாலுதீன் ஹசரத் அவர்கள் மங்களக்குடியிலே படிக்கிறார்கள். பொதுவாக ஹசரத் அவர்களுடைய அந்த ஸ்லாங் பேச்சுடைய தோரணை இவைகளை பார்த்து ஹசரத் அவர்களிடத்தில் பயின்றவர்கள் கூட ஹசரத்தவங்க 5 கிளாஸை தாண்டியிருக்க மாட்டாங்க போலன்னு நினைப்பாங்க. உண்மையில் அந்த காலத்து படிப்பில் 9 முடித்தவர்கள் ஹசரத் அவர்கள். அதற்கு பிறகு 1949 அத்திக்கடையிலும் 1950 பொதக்குடி அந்நூருல் முகம்மதியு அரபுக் கல்லூரியிலும் 2 மதரசாக்களில் 4ஆம் சுபரா வரை முடித்து 1952 லால்பேட்டையில் 5ஆவது சுபராவை முடித்து பிறகு 6, 7, 2 ஜாமியால் பாக்கியாத்து சாலிஹாத்தில் முடித்து 1955 பாக்தவி சாதனை பெறுகிறார்கள். அங்கேயே ஃபாசிலுக்குண்டான வகுப்பை தொடர்ந்து 1957 ஹசரத் அவர்கள் ஃபாசில் பாக்தவி சனது பெறுகிறார்கள். அதற்கு பிறகு 1957-62 கூத்தாநல்லூர் மண்பவுல் குலா அரபுக் கல்லூரியிலும் 62-65 கிளியனூர் ரஹ்மானியா அரபுக் கல்லூரியிலும் ஆசிரியராக பயிற்றுவித்து பிறகு 1965-2003 வேலூர் தாய் கல்லூரி ஜாமியால் பாக்தியாத்து சாலிஹாத்தில் ஹசரத் பிறந்தவை அவர்கள் ஆசிரியராக பாடம் நடத்தினார்கள். இதற்கு இடைப்பட்ட 1989-93 4 வருட காலங்கள் ஹசரத் அவர்கள் நாசிராக உமங்கே முதல்வராக உமங்கே பணிபுரிந்தார்கள். ஹசரத் அவர்களுடைய ஆசை மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆலிம் பெருந்தகைகளின் ஆசையும் தாங்கள் எங்கு பணிபுரிகிறோமோ அங்கேயே மாணவர்களுடைய வருகைகளோடு மாணவர்கள் எப்போதும் நம்மை தரிசிக்கும் நிலையில்
அங்கேயே தங்களுடைய கடைசி காலத்தில் கழிய வேண்டும் என்றும், அங்கேயே தாம் அடக்கப்பெற வேண்டும் என்றும் ஆசை கொண்டவர்கள். அவ்வகையில் கண்ணியத்திற்குரிய மருகவும் கமலத்தின் நகரத்தவர்களுக்கும் அந்த ஆசை இருந்தது. அதை பல சந்தர்ப்பங்களில், பல நேரங்களில் தன்னுடைய நெருங்கிய மாணவ கண்ணர்களிடத்தில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 2003 ஹலரத் அவர்கள் பாக்கியாத்திலிருந்து வெளிவந்த பிறகு தன்னை சந்திக்கிற தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் ஷஹாபுதீன் மாதவி அவர்கள் 2009 அதர்த்தவர்கள் இந்த உலகை விட்டு தாருல் ஃபனாவுக்கு செல்கிறார்கள். நாம் 2019 இருக்கிறோம். 10 காலங்கள் கழித்து அதர்த்தவர்களுடைய நினைவேந்தரை கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னபோது அவர்கள் பட்ட அந்த ஆசையும், ஒருவேளை தன்னுடைய கடைசி காலங்களை பாக்கியாத்தில் கழித்து பாக்கியாத்திலேயே, வேலூரிலேயே அடங்கப்பெறுகிற பாக்கியத்தை பெற்றிருந்தால் ஒவ்வொரு பக்த தொழுகையிலேயும் அதர்த்தவர்களை தரிசிக்கிற பாக்கியம், பாக்கியத்தில் ஓதுகிற பிள்ளைகளுக்கும், தன்னுடைய தாயை தேடி சிக்கிற பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்திருக்கும். இங்கே மூத்த பாத்மி அபூபைதா ஆலிம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்ததுக்கு நோக்கமே ஹசரத் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு போகவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் மிஸ் பண்ணக்கூடாது, வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஹதரத்தவர்கள் நீண்ட, உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் சிறந்துக்காரர்களுக்கு, ஹதரத்தவர்களே அவர்களுடைய பூத உடலை தாங்குகிற பூமி உங்கள் பூமியாக இருக்கிறது. ஆனால் எத்தனையோ பிள்ளைகள், ஹதரத்தினுடைய பிள்ளைகள் ஹதரத்தவர்களை ஜியாரத் செய்வதற்கு நீண்ட வருடங்கள் ஆகியிருக்கிறது. 10 காலங்களுக்கு பிறகு ஹதரத்தவர்களை தரிசிக்கிற, ஜியாரத் செய்கிற வாய்ப்பு பலருக்கு கிடைத்திருக்கிற, இங்கு வந்திருக்கிற பாக்கியவான்களில் பலரும் கிட்டத்தட்ட ஹஜ்ரத்துடைய ஜியாரத்துக்காக வந்தவர்கள். இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக வந்தவர்கள். அதே போல ஆலிப்பெருந்தகைகளுக்கு, நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கு அந்த ஆசை எல்லோருக்கும் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நீண்ட காலங்கள் பணி செய்கிற போது அங்கேயே அடக்கப்பெறுகிற பாக்கியம் கிடைத்தால், ஓத வருகிற, மதரசாவுக்கு தாயை தேடி வருகிற பிள்ளைகள் நம்மையும் வந்து ஜியாரத் செய்ய மாட்டார்களா என்கிற ஏக்கம் நிச்சயமாக ஒவ்வொரு ஆலிமுக்கும் இருக்கும். அந்த ஏக்கத்தை நம்மால் நிறைவு செய்ய முடியவில்லை என்கிற வருத்தம் நமக்குண்டு. அசிறந்தவர்கள் உண்மையிலேயே குழந்தை மனம் படைத்தவர்கள் தான். யாரிடத்திலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கோபப்பட்டு அசிறந்தவர்கள் பேசியதை பார்த்துருக்க முடியாது. ஆனால் கோபம் வந்தாலும் பயங்கரமாக வரும். ஆனால் கோபத்துக்கு பிறகு அடுத்த நிமிடமே அசர்ந்தவர்கள் தனியாக கூப்பிட்டு சமாதானம் பண்ணுவாங்க. குறிப்பாக மாணவர்களுடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் எத்தனை மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் பதுவா வாங்கிடக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ இல்லையோ, அசர்ந்தவர்கள் பிள்ளைகளின் பதுவா வாங்கிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பரீட்சை முடிஞ்சிருக்கும், பரீட்சை பேப்பர் திருத்திட்டு இருப்பாங்க அசரு. அப்போ என்ன செய்கிற வாய்ப்புகள் எல்லாம் அதர்த்தவர்களுடைய பல சாதிப்புகளில் ஒருத்தனாக அதான் என்னையுமாக்கி இருந்தான். இப்போ ஹிம்மத் செய்ய போகும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில் நான் பைத்துல்கலாக்கு போனேன். என்ன அப்போ ஒழுங்காகவே பைத்துல்கலா போகல, ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அல்லது லூஸ் மோஷனாக இருக்குது அப்படின்லாம் கார் சொல்லிட்டு என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசிச்சா, இந்த பசங்க பதுவா செய்யறாங்க போல தெரியுது. இவர் மார்க் கொடுக்க போட மாட்டாரு, இவர் 30 மார்க் போட்டுருவாரு,
32 கோடி ரூபா உங்களுக்கு பதுவாக செய்கிறேன். அதுதான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அசரத் அவர்கள் நேரடியாக சொன்ன வார்த்தைகள். இப்போ திருத்தும் போது, மார்க்கு திருத்தும் போது அசரத் அவர்கள் இப்படியே சொல்லுவாங்க, நீ ஒன்றும் எழுதலை, லூஷன் பைய, இவனை எப்படி பாஸ் ஆகுறது சொல்லுவாங்க. சொல்லிட்டு இவனுக்கு நம்ம கம்மியாக போட்டால் இவனை திட்டுவான், அவனை பதுவாக செய்வான், அதையும் சொல்லுவான். அவனுடைய பதுவாக, அவனுடைய அந்த வார்த்தை, அவனுடைய அந்த இது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ சொல்லுவாங்க அசரத் அவர்கள். இன்னைக்கு பிள்ளைங்க வந்து உஸ்தாத்மார்களுடைய துவா வாங்குறமா இல்லையா, அவங்க நம்மளை திட்டிடக்கூடாதுன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? தனக்கு ஓதி தந்த உஸ்தாத்மார்களே கடுஞ்சொற்களால் மர்மிக்கிற பேர் எத்தனை பேர் இருக்கிறோம்? நல்லா பாதுகாக்கணும். ஆனா ஹசரத் அவர்கள் பிள்ளைகள் கூட துவா செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர, பிள்ளைங்க கூட தனக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிக்கணும்ன்றத ஹசரத் உண்மையிலேயே பயப்படுவாங்க, சொல்லுவாங்க. இது காரணமா இருக்கும், இந்த பேப்பர் திருத்தி மார்க்கு போற வரைக்கும் எனக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிமாங்க. மார்க்கு போனால் எத்தனை பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறானோ தெரியலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விஷயத்தை ஹசரத் அவர்கள் அது மாதிரி காதின்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு தகப்பனாராக இருப்பாங்க. ஒரு கடுமையான தகப்பனாராக இல்லாமல் மனம் விட்டு பேசுகிற தகப்பனாராக. எந்த ஆலிப் பெருமக்கள் ஹசரத் அவர்கள் வந்து சனது பெற்று போகிற போது ஹசரத் அவர்கள் செய்கிற நசீகர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனுடைய கிருபையில் 9 காலங்கள் பாக்கியத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் அத்துணை வருடங்களிலேயும் பார்த்துருக்கிறேன். அசரத் அவர்கள் பிள்ளைகளுக்கு சனது பெற்று போறவங்களுக்கு செய்யற நசீகத்தில் முதன்மையான நசீகத்தை தான் இருக்கும், நீங்க எங்க போய் ஹிஜ்ரத் செஞ்சாலும் சரி, அது எவ்வளவு சின்ன இடமாக எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, நீங்களாக அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்னு போயிடக்கூடாது. இன்னொரு இடத்துக்கு இங்கே விட அங்கே சம்பளம் ஜாஸ்தி இருக்கு, அங்கே விட இங்கே அதிகமா இருக்குங்கிறதுனால ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. ஆனா அந்த நிர்வாகமே உங்களை வெளியேற்றினான், நீங்க வேணாம், நீங்க வெளியில போங்க அப்படின்னு அந்த நிர்வாகம் சொன்னா சந்தோஷமா வெளியில போங்க, அதான் அதை விட சிறந்த இடத்த உங்களுக்கு தருவோம். ஹசரத் அவர்கள் எல்லோருக்கும் செய்கிற ஒரு நசீகத்தின் முதன்மையான நசீகத்தாக ஹசரத் அவர்கள் சொல்கிற வார்த்தை. நீங்களா எங்கேயும் காசுக்கு இது பண்ணி இங்க சம்பளம் ஜாஸ்தி அதை மென்ஷன் பண்ணாது, அதை யோசிக்காதீங்க. நீங்க எங்க இருந்தாமோ தான் உங்களுக்கு தருவோம். ஆனா அவங்களா உங்களை நீங்களும் முடிவெடுத்தா நீங்க போங்க, அந்த அதை விட சிறந்ததை இன்ஷால்லா கண்டிப்பா உங்களுக்கு தருவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹசரத் அவர்கள் யார்கிட்டையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், தனவந்தர்கள்ட்ட போய் நிற்கிற பழக்கம் ஹசரத் அவர்களுக்கு கிடையாது. ரெண்டே ரெண்டு மகன் தான் ஹசரத் அவர்களுக்கு, ரஷீத் அகமத், ஷபீர் அகமத். அல்லாஹ்வுடைய கிருபையில முதல் மகனார நல்ல படிப்பு படிக்க வச்சு வெளிநாட்டு கிடப்பாங்க ஹசரத் அவர்கள், நல்ல நிம்மதியாக வாழ்ந்தார், அத்தாவையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டார். அதே மாதிரி சின்ன மகனுக்கும் ஷபீர் அகமது அவர்களுக்கும் மெடிக்கல்லாம் வச்சு கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் நிறைவாக இருந்தாங்க. ஹசரத் அவர்களும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதாவது கிருபையில் பொருளாதாரத்தில் ஹசரத் அவர்கள் சிரமப்படலை. அதனால் வசதி படித்தவங்களுக்கு முன்னாடி குனிகிற பழக்கம் ஹசரத் அவர்களுக்கு கிடையாது, சமாதிஸ்த அவர்களுக்கு கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் குனிய மாட்டாங்க, யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஹசரத் அவர்களோடு சஃபர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கூட ஹசரத் அவர்கள் பிரயாணம் பண்ணாங்கன்னா ட்ரெயினில் கூட போகிற சாதிமான இருப்பேன். ஹசரத் அவர்களுக்கு, பிஎஸ்பி ஹசரத் அவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சாதிமாக போயிருக்கேன். அப்போது ஒரு முறை திண்டுக்கலுக்கு போகிறோம், திண்டுக்கல்ல ஹசரத் அவர்கள் ஒரு இடம் வாங்க போகிறாங்க. அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, மகன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வேலூர்லேருந்து போகிறோம். அப்படி போகும்போது ஹசரத் அவர்களுக்கும் எனக்கு ரெண்டு பேருக்குமே அப்பர் பெருத்து மேலே. அப்போ வேலூர் காட்பாடியில் ஏறின உடனே கீழே கீழ்படுக்கையில் ஒரு சுமாரான பையன், வயசானவர்களே சுமாரான ஆள் வந்து படுத்துருக்கிறார். அப்போ நான் அசரத்த கேட்குறேன், அசரத் இவரை சொல்லி கொஞ்சம் மேலே படுக்க சொல்லலாம், சின்ன பிள்ளை தான் இவர், வேறு அப்பர் பெருத்தில் படுக்க சொல்லிக்கலாம், நீங்கள் லோயர் பெருத்தில் படுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, நீங்கள் கீழே படுத்துக்கலாம் அசரத் அப்படின்னு அசரத் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் எதாவது சொல்வேன் அப்படின்ட்டான். இல்லை அசத்து நீங்கள் விடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு நானாக போய் மனசு அசரத் அவங்க அந்த கடைசி காலங்கள் அந்த நேரம், அப்போ அசத்தவர்கள் வயசான சூழலில் மேலே ஏற முடியாது, சிரமமாக இருக்கும், அப்பர் பெருத்துன்றதுனால கீழே படுத்து வைக்கலாங்கிறதுனால நானே போய் அவரை எழுப்பி கொஞ்சம் நீங்கள் மேலே படுக்கிறீங்களா அசத்தவங்க கீழே படுக்கிறோம் அப்படின்னோடனே அவன் எந்திரிச்சு பார்த்து நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். இப்போ அசத்து என்ன சொன்னாங்க, நான் அதான் சொன்னேன், அதான் சொன்னேன், யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது, நிற்கக்கூடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காசு பணத்துக்கு போய் நிற்கிறது மட்டுமல்ல, இது ஒரு சாதாரண விஷயம், இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை.
இதை கேட்கறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது, நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இதுல என்ன இருக்கு, நாம எனக்கு அசத்து அப்படி நினைக்க மாட்டான். அவன்கிட்ட போய் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்ற அந்த அவலம் தான் மகிழ்ச்சிக்கு தேவையில்லை. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மேலே ஏறுறேன். மேலே ஏறினாங்க, அப்பர் படத்துக்கு ஏறினாங்க, மேலே ஏறி அப்பர் படத்துக்கு தான் படுத்தாங்க. திண்டுக்கல்ல வந்து தான் இறங்கினான் கீழே. அப்ப நான் அசத்துவனுடைய அந்த விஷயத்த பார்த்தேன். சாதாரணமா போய் யார்கிட்டையும் கேட்கறது நிக்கிறதுங்கிற கதையை தாண்டி ஒரு அவசியமான விஷயத்துக்கு கூட இன்னொருத்த போய் நிக்க கூடாதுங்கிறதுல அசத்துவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்தாத நஷ்டானுக்கு வந்தாங்க. இவருடைய கடைசி மூச்சு வரை அந்த விஷயத்துல அவங்கள நல்ல நிரப்பமானவர்களாக அந்த நஷ்டானுகத்தில் வச்சிருந்தான். அந்த எண்ணம் நமக்கு வேணும். நம்மளுடைய சூழ்நிலைகளும் அசத்தவங்கிட்ட இருந்து நாம பெறக்கூடிய அந்த படிப்பினையாக அதை எடுக்கணும். அதாவது கிருபையில் அசரத்தவர்களிடமிருந்து உதவி பெற்று மதரசால ஓதன பாக்கியங்கள் பல பேர், எத்தனையோ பேருக்கு வீட்டிலேருந்து மாச காசு வராது, அசத்தவாகும் அசத்து கொடுப்பாங்க. பிஎஸ்பிஎஸ்லாம் மாசம் மாசம் எனக்கு காசு தந்துருக்கிறாங்க. அதே மாதிரி கமாலத்தின் அசத்தவர்களும் பணம் கொடுப்பாங்க. இங்கே வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் போயிட்டு வந்தாலே எனக்கு ஒரு பக்கு உண்டு அதில், அப்பயே தருவாங்க. நீ வச்சுக்க, இல்லை இருக்கட்டும், சும்மா கூட தானே வந்தேன், ஹிட்மன் தானே செஞ்சேன், ஐயா ஓஷம் பையன் அதெல்லாம் பறக்குது, அதெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது. திட்டுவாங்க, வேணாம்னு சொன்னால் திட்டுவாங்க. நான் அப்துல் அமீர் தேசத்தில் கூட தாழ்மையாக கேட்டுக்கிறேன், சார் முடிஞ்சு போகும்போது தாங்க ஏதாவது பறக்கத்தான் எனக்கு ஒரு 50 தருவீங்க, அதை நான் வேணாம்னு சொல்லாமல் சார் வாங்கி வச்சுக்குவேன். பெரியவங்கள்ட்ட வாங்குறது வந்து அது வேணான்னு சொல்றத மறுப்பாங்க, அப்படி சொல்லக்கூடாதுமா, திட்டுவாங்க. இதெல்லாம் வரக்கத்தா தருது, ஏன் வேணான்னு சொல்ற, வா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கையில திணிச்சு விடுவாங்க. இப்ப அசத்தவர்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மனசு உறுத்தும். இந்த அடிப்படையில் அசத்தவங்களை அடிக்கடி சந்திக்கணும், பார்க்கணும். அசத்தவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அப்துல்லா ஒஃபாத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு பிறகு ஒரு கனவு அதோட முடிச்சிருவாச்சு. அப்போது அசத்தவர்கள் கபரிலிருந்து நான் ஜியாரத்துக்காக போய் நிற்கிறேன். அப்போது அசத் கையை நீட்டி, தன்னுடைய கையை வெளியே நீட்டி அசத்தவங்க எனக்கு ஏதோ ஒரு இதை தர்றாங்க. நான் அதை அசத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறேன், வாங்கி நான் வச்சுக்கிறேன். இதுக்கு பிறகு என் கனவு கண்டு முடிஞ்சு மறுநாள் சேலத்துக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமும் இல்லை, சேலத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன், ஒரு அவசியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக மகளிருக்கு நீங்கள் இங்கே வரணும் பையனுக்காக அப்படின்னு ஒரு இன்னொரு பேச்சாளரை மாற்றத்துக்கு. அப்போ நம்ம ஸ்டெப்னியெல்லாம் ஜாஸ்தியாக செய்வோம், யாராவது ஒருத்தர் வரல அப்படின்னா டக்குனு ஃபோனை போட்டு வாங்க அப்படிமா. அப்போ அப்படி ஒரு இதுக்கு ஒருத்தர் வரலன்னு உடனே உடனே ஃபோன் வந்தது மகளிருக்கு வரணுன்ற மாதிரி அது முதல்ல காலையிலே கிளம்பி வந்து அசத்தவர்கள் தான் முதல்ல சியார செஞ்சுட்டு போகணும். அந்த அளவுக்கு அசத்தவர்களுடைய நெருக்கம் வேணும். அரசனுடைய ஒஃபாத்துக்கு பிறகும் கூட சாதா அவர்களுடைய எண்ணங்களோடு, அவர்களுடைய நெருக்குதலோடு, அவர்களுடைய நெருக்கம் வேண்டும் என்கிற ஆவலோடு சாதா நாம் இருக்கிறோம். அதாவது நஷானகத்தாகலா அதர்த்தவர்களுடைய மன்னரை சொர்க்கத்தில் பூஞ்சோலையாக ஆக்கியல் புரிவானாக. அதர்த்தவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடி இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹதாவா நானே.